அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்வோம். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. சரி, என்னன்னா, பொதுவா ஆன்மீக தேடல் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அமைப்பில் என்ன நடக்குது, குரு என்ன பண்ணுறாரு, மற்றவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் உண்மையான நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போகிறதுனால எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ ஐயா வந்து அப்படி பார்த்ததுனால தான் அவருக்குள்ளே அந்த கேள்வி வருது. ஒரு இடத்துக்கு போகிறாரு, எனக்குள்ளே ஒன்று ஏற்படுது, அதை அவர் உணர்ந்திருக்காரு, கவனிச்சிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் இது வேறு வேறு விதமாக இருக்கே, நல்லா இருக்கே, அதாவது அதை அனுபவிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் அதை கவனித்தா தான் அது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு புரியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போய் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருப்பாங்க. அங்கே என்ன நடக்குது, உள்ளே என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளே என்ன விதமான செயல்முறைகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு எக்ஸிபிஷன் போகிற மாதிரி தான் போவாங்க. பொருட்காட்சி போகிறோம்ல, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி போவாங்க. அப்படி இல்லாமல் அது போகும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஒரு ஆன்மீக செயல்முறைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய அடிப்படை விஷயம் என்னென்னா, அந்த செயல் எப்படி இருக்குது, அதை சொல்லிக் கொடுக்குறவர் எப்படி இருக்கிறார், அவர் என்ன பண்ணுறார்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை, அது நமக்கு தேவையே இல்லை. அவர் யாராக இருக்கலாம், அது செயல்முறை என்னவாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்குள் என்ன செய்கிறது, இதை கவனித்தாதான் உங்களுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் வரும். அப்போது நிறைய இடங்களுக்கு நாம் போகிறோம், நிறைய விதமான அனுபவங்களை பெறறோம். இது ஒரு வகையில் நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்கும். அது உண்மையிலே நீங்கள் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அது ஒவ்வொரு முறை புதுசு புதுசாக நீங்கள் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போதெல்லாம் அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும். ஆனால் இது எங்கே நிறுத்துறது இது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, ஏதோ இடத்துல நிறுத்தி தானே ஆகணும் இல்லையா, இதனுடைய முடிவு தான் என்ன அப்படின்னா, இப்போ அடிப்படையாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. இப்போ நாம் ஒரு செயல்முறை ஒரு அமைப்புக்குள்ளே போகிறோம், ஒரு செயல் செய்கிறோம், செய்யும்போது ஒரு நிறைவு வருது. ஒரு புது குருமார்கிட்ட போகிறோம், அவர் சொல்கிறத கேட்குறோம், கேட்கும்போது நமக்கு ஒரு புது அனுபவம் வருது, இது நல்லா இருக்குது. இது எங்கே நிறுத்துறது, ஏன்னா இது தொடர்கதை ஆகிடும், இதுக்கு எல்லையே இல்லை. குருமார்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, தேடிட்டே இருப்பீங்க, தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. எப்போ முடியறது, எப்போ முடியறதுன்னா, எப்போது உங்களுக்கு ஒரு செயல்முறை செய்யும்போது எந்த அனுபவமும் ஏற்படலையோ அதுதான் சரியான செயல்முறை. நல்லா அடிப்படையாக புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பரவச நிலை, ஆனந்த நிலை, மகிழ்ச்சி நிலைன்னெலாம் சொல்கிறீங்க இல்லையா, அதற்கு எதற்கு அதற்கு காரணம் என்னென்னா, நீங்கள் செய்த செயல். அப்போ ஒரு குரு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு செயல்முறையை கொடுத்து அந்த செயலின் மூலம் உங்களுக்கு ஒரு பரவச அனுபவத்தை ஏற்படுத்துகிறார். இது என்னன்னு கேட்டினா, ஒரு அடிக்ஷன் ஆகிடும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல புது இடத்துல போய் ஏதாவது ஒரு செயல்முறையை செய்து அதன் மூலம் அந்த பரவசத்தை அடைய முயற்சி செய்வீர்கள், இது ஒரு விதமான அடிக்ஷன் ஆகிடும், ஒரு போதை ஆகிடும். அப்போ உண்மையான நிலை என்ன அப்படின்னா, உண்மையான குரு அப்படிங்கிற என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பயிற்சியை உங்களுக்கு வழங்கி அது உங்களுக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை கவனித்து உறுதி பண்ணுவார், அல்லது அந்த விதமான பயிற்சிகளும் உங்களுக்கு கொடுப்பார். சரி, இப்போ கேட்கலாம், ஒரு பயிற்சி என்பது நமக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கத்தானே, ஏதோ ஒன்று ஆகிறதுக்குத்தானே நாம் அதை பயிற்சி செய்கிறோம். ஒன்றுமே நடக்கலைன்னா பயிற்சி எதுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி பாருங்கள். நாம் இப்போ எதுவுமே செய்யலை, வெளியே மக்கள் சமுதாயத்தில் மக்கள் வாழ்கிறாங்க, அவங்க எந்த பயிற்சியும் செய்யலை, ஆனால் அவங்களுக்குள்ளே உள்ளே ஏதாவது நடக்காமல் இருக்கா, ஒவ்வொரு வினாடியும் நடந்துட்டு தான் இருக்குது, கோபம் வருது, பயம் வருது, பொறாமை வருது, என்னென்னமோ நடக்குது. இப்போ ஆன்மீகத்துக்குள்ளே நாம் எதுக்காக உள்ளே வர்றோம், இந்த மாதிரியான எந்த விதமான உணர்வும் வரக்கூடாதுன்னு. இப்போ அங்கே போய் நாம் என்ன பண்ணுறோம், இதெந்த உணர்வெல்லாம் வராமல் வேறு விதமான ஒரு உணர்வு வருது. இப்போ ஆக மொத்தம் ஏதோ ஒரு உணர்வு நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு கிளர்ச்சி, இதை சரியான வார்த்தையில் சொன்னால் கிளர்ச்சி, இந்த ஒரு விதமான கிளர்ச்சி, ஒரு ஸ்டிமுலேஷன் ஏற்படுது. இந்த ஸ்டிமுலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் நாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து போய் கிளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறோம். கிளர்ச்சி அடைவது என்பது இந்த மாதிரி செயல்முறைகள் மூலமாக வருவது. உண்மையான குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களை கிளர்ச்சி அடைய செய்வதற்கு பதிலாக, இன்னும் சொல்ல போனால், நீங்கள் கிளர்ச்சி அடைய ஒரு பக்கம் நீங்கள் தளர்ச்சி அடைஞ்சிட்டே போவீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் உற்சாகத்துக்கு வரும்போது அதனுடைய மறுமுனையான அது டிப்ரெஷனுக்குள்ளேயும் நீங்கள் போவீங்க, சலிப்புக்குள்ளேயும் நீங்கள் போவீங்க. ஒரு இடத்துல நீங்கள் உற்சாகமானீங்கன்னா
அடுத்த அதனுடைய அடுத்த எண்டு பார்த்தீங்கன்னா சலிப்பு. இப்போ இந்த சலிப்பு இருக்கிறதுனால நீங்கள் திரும்ப என்ன பண்ணுவீங்கன்னா திரும்ப அந்த உற்சாகத்துக்குள்ளே போக முயற்சி பண்ணுவீங்க, அந்த அந்த கிளர்ச்சிக்குள்ளே போக முயற்சி பண்ணுங்க. கிளர்ச்சியினுடைய நுட்பமே இதுதான், மகிழ்ச்சியினுடைய நுட்பமே இதுதான். நீங்கள் ஒவ்வொரு முறை இந்த மாதிரியான பரவச நிலையை அடையும் போதும் உடனடியாக கொஞ்ச நாள்லேயே சலிப்பு நிலையை அடைஞ்சிருவீங்க. சலிப்பில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா திரும்ப இந்த பரவச நிலையை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவீங்க. இது ஒரு வட்டம் ஆயிடும். அப்போ இது எப்படி நிறுத்துறது அப்படின்னா, ஒரு உண்மையான குரு என்ன பண்ணுவார்னா ஒரு பயிற்சி முறையை உங்களுக்கு வழங்கி அந்த பயிற்சி முறை உங்களுக்குள் எந்த விதமான கிளர்ச்சியும் ஏற்படாத நிலைக்கு கொண்டு போவார். ஏன்னா கிளர்ச்சி என்பது மீண்டும் உங்களை தளர்ச்சியாக்கும். இந்த குரு என்ன பண்ணுறாருனா உங்களுக்கு கிளர்ச்சி ஏற்படுத்துவதற்கு பதிலாக உங்களுக்குள் மலர்ச்சியை ஏற்படுத்துகிறார். கிளர்ச்சி என்ன பண்ணுன்னா உங்களை தளர்ச்சியாக்கும், ஆனால் இந்த மலர்ச்சி எப்போதுமே உங்களை மலரும் நிலையிலேயே வைத்திருக்கும், ஒரே நிலையில் வைத்திருக்கும். ஒரே நிலை அப்படிங்கிறது நான் சொல்றது சமநிலை. நீங்கள் உற்சாகமாகவும் இல்லை, பரவசத்திலும் இல்லை, அதே நேரத்தில் சலிப்பிலும் இல்லை, துக்கத்திலும் இல்லை. இதுதான் சமநிலை. புத்தர் இது தான் த கோல்டன் மிடில் வே அப்படின்னு நடுநிலை அப்படின்னு சொல்றாரு. நடுநிலை என்றால் நீங்கள் உற்சாகத்தில் இருப்பதல்ல, பரவசத்தில் இருப்பதல்ல, அதே நேரத்தில் நீங்கள் தளர்ச்சியிலும் நீங்கள் சலிப்பிலும் விரக்தியிலும் துக்கத்திலும் இருப்பதல்ல. இது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நிலை தான். ஒன்று துக்கம், இன்னொன்று மகிழ்ச்சி. ஒன்று பிறப்பு, இன்னொன்று இறப்பு. ஒன்று வாழ்வு, இன்னொன்று மரணம். இதுக்கு நடுவில் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இது இரண்டுக்கும் நடுவே ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையானது என்றென்றும் நித்தியமானது, நிலைத்த தன்மை கொண்டது. இந்த நிலைக்கு நீங்கள் ஒரு முறை, அதாவது ஒரு முறை நீங்கள் பரவச நிலைக்கு போயிட்டீங்கன்னா அதுதான் இறுதியானதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சீக்கிரமே நீங்கள் தளர்வு நிலைக்கு வருகிறீர்கள், சலிப்புக்கு வருகிறீர்கள், திரும்ப உங்களுக்கு பரவச நிலை தேவைப்படுகிறது. இது ஒரு ஊஞ்சல் மாதிரி தான், ஒரு எண்டுக்கு போச்சுன்னா இன்னொரு எண்டுக்கு போகும். ஆனால் இந்த நடுநிலை என்பது, நடுநிலை என்பது எந்த முனையையும் தொடுவதில்லை, அது நடுவே இருக்கிறது. எனவே நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் அசைய வேண்டியதில்லை. அசையாமல் நீங்கள் ஓரிடத்தில் ஆனந்தமாக நிலைத்திருப்பதை தான் நாம் சமாதின்னு சொல்கிறோம். அது வரையிலும் நீங்கள் ஊசலாட்டத்தில் நீங்கள் எந்த நிலை எட்டினாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கிடுவீங்க. நீங்கள் ஒருவேளை ஏதாவது பயிற்சி பண்ணி குண்டலினி நீங்கள் உயர்த்தி உச்சத்தில் வச்சிருந்தாலும் அது சில நாட்களுக்கு தான் இருக்கும், திரும்ப பார்த்தீங்கன்னா இறங்கிடும். காரணம் என்னவென்றால் அது ஏதோ ஒரு செயல்முறையால் நீங்கள் செய்தது. அப்போ அந்த விளைவினுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலாக இருக்குது. இப்போ இந்த செயல் இல்லாமல் உங்களால் அந்த நிலை எட்ட முடியாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இப்போ உங்களுடைய விருப்பம் என்னென்னா அந்த முடிவு, அந்த விளைவு. ஆனால் வேறு வழி இல்லாமல் நீங்கள் இந்த செயலையும் தூக்கி சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஒரு குரு என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் அந்த விளைவை எட்ட வேண்டும், ஆனால் எந்த செயலின் மூலமாகவும் இல்லாமல். இப்போது இந்த செயலானது உங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை தராது. ஏன்னா அந்த செயல் இருந்தால் தானே உங்களுக்கு அந்த விளைவு ஏற்படுகிறது. இதை நம்ம வேறு விதமாக புரிஞ்சுக்கலாம். இந்த உலகம் பெண்கள் மீது காமம் கொள்கிறது. பெண்களை சுற்றிய பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த உலகம். ஏன்னா இவர்கள் பெண்கள் மூலமாக ஏதோ ஒரு இன்பத்தை அடைகிறார்கள். இப்போ நாம் இது காதல்னு சொல்கிறோம், அன்புன்னு சொல்கிறோம், நேசம்னு சொல்கிறோம், என்னென்னமோ வார்த்தைகள் சொல்கிறோம். இவையெல்லாம் நாம் பெண்களிடத்தில் என்ன சொல்கிறோம்னா பெண்கள் மீது நமக்கு அன்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது போய் நம்முடைய அன்பெல்லாம் அந்த இன்பத்தின் மீது, பெண்ணின் வழியாக வரக்கூடிய இன்பத்தின் மீது நம்முடைய நாட்டம் இருப்பதால், பெண் அதற்கு ஒரு கருவியாக இருப்பதால் தான் பெண்ணை நம்மால் விட முடியல. இப்போ பெண்கள் இல்லாமல் நீங்கள் நேரடியாக அந்த இன்பத்தை அடைய முடியுமானால் இப்போது பெண்கள் உங்களுக்கு தேவையில்லை. இந்த நிலைக்கு பேர் தான் சந்நியாசம், துறவுன்னு பேர். பிரம்மச்சரியம் அப்படின்னா என்னன்னா, பிரம்மச்சரியம்னா என்னன்னா பெண்களை பார்க்காம இருக்கிறதோ பெண்களை பத்தி நினைக்காம இருக்கிறதோ அல்ல, பெண்களிடமிருந்து வரும் இன்பத்தை நேரடியாக அடைவது. நேரடியாக யார் அடையும் வல்லமை கொண்டிருக்கிறாரோ அவர்தான் பிரம்மச்சாரியை தவிர பெண்களை பார்க்காதவங்க இல்லை. பெண்களை பார்க்காம ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு பெண்களை நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க பிரம்மச்சாரி ஆக மாட்டாங்க. அல்லது பெண்களை கண்டு அஞ்சுவதால் அவர்கள் பிரம்மச்சாரி ஆக மாட்டாங்க. பெண்களை கண்டு ஒதுங்குவதால் அவர்கள் பிரம்மச்சாரி அல்ல. யார் ஒருவர்
இந்த பெண் என்பவள் அந்த இன்பத்தை தருபவள். ஆனால் அந்த இன்பத்தை தரும் கருவிதான் பெண். அந்த இன்பத்தை வேறு ஏதாவது ஒரு வகையில் நேரடியாக யார் அடைந்திருக்கிறாரோ அல்லது அடையும் வல்லமை கொண்டிருக்கிறாரோ அவர்தான் பிரம்மச்சாரியை தவிர இந்த பெண்களை கண்டு ஒதுங்கி இருப்பவர்கள். இந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ இங்கே பெண்கள் அப்படிங்கிற அந்த செயல்முறை வேண்டியதில்லை, நேரடியாகவே அவர் அந்த இன்பத்தை யார் அடையும் வழியை சுட்டி காட்டுகிறாரோ அவர் தான் சரியான குரு. அப்போது செயல்முறைகளால் இப்போ நாம் போகிற இடத்துலலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செயல்முறை நமக்கு வழங்கப்படுது, ஏதோ ஒரு பயிற்சி முறை நமக்கு வழங்கப்படுது, அதன் மூலம் நமக்கு ஒரு பரவச நிலை ஏற்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு வேண்டுமானா சரி, புதுசாக ஆன்மீகத்துக்குள்ளே வர்றாங்க அவங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும், அதில் ஒரு பிடிப்பு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இது சரி. ஆனால் நீண்ட காலமாக நான் இதில் இருக்கேன், இப்போ நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒரு பரவச நிலையை அடைஞ்சிட்டு இருக்கிறேன்னா இது தவறு. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் எந்த செயலின் மூலமும் அல்லாமல் நேரடியாக அந்த விளைவை அடைவது எப்படி அப்படிங்கிற நுட்பத்தை நீங்கள் கற்றுக்கணும். யார் அந்த நுட்பத்தை சொல்லித்தர்றாங்களோ அவர் தான் சரியான குரு. எனவே ஒரு செயல்முறையின் மூலம் நீங்கள் பரவச நிலையை அடைவதற்கு சொல்லித் தருபவர் ஒரு குருவாக இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு சரியான குருவா என்று கேட்டால், உங்களுக்கான குருவா என்று கேட்டால் இல்லை. உங்களுக்கான சரியான குரு யார் என்றால் எந்த விதமான நுட்பங்களின் மூலமும் பயிற்சிகளின் மூலமும் செயல்முறைகளின் மூலமும் அல்லாமல் நேரடியாக அந்த விஷயத்தை நீங்கள் அடைவதற்கான வழியை யார் சுட்டி காட்டுகிறாரோ யார் போதிக்கிறாரோ அவர்தான் சரியான குரு, அதுதான் சரியான பயிற்சி முறையும் கூட. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நான் போகிறேன், நிறைய இடங்களில் நான் அனுபவிக்கிறேன், இதெல்லாம் தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக நீங்கள் வந்தீங்கன்னா தவறு இல்லை, ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கடைசி வரைக்கும் இந்த ரவுண்ட் ரவுண்டாக போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தணும் இல்லையா, அது எங்கே நிறுத்துறது அப்படின்னா பயிற்சிகளின் மூலம் நம்முடைய முயற்சிகளின் மூலம் அந்த நிலையை அடைவதை விடுத்து நேரடியாக அதை அடைவது. எந்த பயிற்சிகளின் நம்முடைய எந்த முயற்சி இல்லாமல் நேரடியாக அதை நீங்கள் அடையும் போது நீங்கள் வேறு எங்கும் போய் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும், எல்லா பயிற்சியும் நிறுத்திடலாம். இதுதான் அதுக்கான வழி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.